இங்கே தங்கறதுக்கு இடம் மட்டும் இல்லைங்க, உணவும் இலவசமாகவே தருவாங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் தங்கினீங்கன்னா அப்படியே உங்களை பக்தி வெள்ளத்திலும் ஆன்மீகத்திலும் அப்படியே மூழ்கழிக்கும். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் தரிசனம் பண்ணணும்னா ஜஸ்ட் 2 to 3 hours இருந்தால் போகிறோம். ஆனால் திருவண்ணாமலை கிட்டத்தட்ட 25 acres பரப்பளவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோவில். திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள நிறைய இதர கடவுளருடைய சன்னதிகள் இருக்குது. அண்ணாமலையார் கோவிலுக்குள்ள பாதாளலிங்கம், குளங்கள், ஆயிரங்கால் மண்டபம்னு மற்ற விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அண்ணாமலையாரை மட்டும் கும்பிட்டுட்டு வர முடியாது. அண்ணாமலையார் கோவிலை சுற்றியும் திருவண்ணாமலை மலையை சுற்றியும் ஏகப்பட்ட சித்தர்கள் வாழும் பீடங்கள் இருக்குது, நிறைய ஆசிரமங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது தங்கி நிதானமாக இதெல்லாம் பார்த்து எல்லாருடைய அருளும் பெற்று நீங்கள் திருவண்ணாமலை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். நீங்கள் இலவசமாக திருவண்ணாமலையில் தங்கிறதுக்கு இங்கே வரலாம். ஸ்ரீ ரமண ஆசிரமத்தில் மலையை ஒட்டி இருக்கிற இந்த ரமண ஆசிரமம் ஒரு அற்புதமான எழில் கொஞ்சம் இயற்கையான சூழ்நிலையில் இருக்குது. நிறைய மரங்கள், புல்வெளிகள், ஒரு சோலை போன்ற அமைப்பு. அதை தவிர ரமணருடைய தியான மண்டபம், உள்ளே இருக்கிற சிவன் கோயில், அதுக்கும் பின்னால் இருக்கிற இதர பிற விஷயங்கள் எல்லாமே உங்களை இந்த ஒரு நாள் நீங்கள் தங்கினீங்கன்னா அப்படியே உங்களை பக்தி வெள்ளத்திலும் ஆன்மீகத்திலும் அப்படியே மூழ்கழிக்கும். இங்கே நீங்கள் தங்கிறதுக்கு குறைந்தபட்சம் 2 months முன்னால் அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும். ஆன்லைனில் போயிட்டு அப்ளிகேஷன் போடணும். அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இங்கே தங்கும்போது இந்த சூழ்நிலையில் அருமையான ஒரு பக்தி சொட்டும் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாலை வேளை பூஜை, அதுக்கப்புறம் தியான மண்டபத்தில் பல பேர் கூட உட்காந்து தியானம் பண்ணும்போதும் ஒரு அருமையான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இறங்கும். இங்கே தங்கறதுக்கு இடம் மட்டும் இல்லைங்க, உணவும் இலவசமாகவே தருவாங்க. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் 2 months முன்னால் நீங்கள் இங்கே விண்ணப்பித்தாதான் உங்களால் இங்கே இலவசமாக தங்க முடியும். அது எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை இதோ இப்போ நான் சொல்கிறேன். இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வெப்சைட், அதாவது www.sriramanamaharishi.org அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அக்காமடேஷன் காமிக்கும். அந்த அக்காமடேஷனில் ஒரு இமெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயிலுக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் பேர், எத்தனை பேர் வரீங்க, எத்தனை நாளைக்கு தங்க போகிறீங்க, அதை பற்றிய எல்லா டீட்டெயிலும் அந்த இமெயிலில் கொடுத்து நீங்கள் இமெயில் அனுப்பினீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் ரமண ஆசிரமத்தில் இடம் கிடைக்கலனா அது பக்கத்தில் சேஷாதிரி ஆசிரமத்தில் கூட நீங்கள் தங்கலாம். அதை போலவே விசிறி சாமியார் ஆசிரமத்தில் கூட தங்கலாம். ஆனால் சேஷாதிரி ஆசிரமம், விசிறி ஆசிரமம் இது ரெண்டுத்துலேயுமே பணம் நீங்கள் தர வேண்டியிருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளும் உங்களை ஒரு அருள் பெரும் அற்புதமான சூழ்நிலை வச்சுருக்கும். நீங்கள் திருவண்ணாமலை வரும்போது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். முடிஞ்சால் முன்னாலேயே புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரமண ஆசிரமத்திலே தங்கலாம்.